ஹலோ கைஸ் நான் தான் உங்க சார். ஸோ இன்னைக்கு மைன்கிராஃப்ட் 1.19 ஓட புது அப்டேட்ல இருக்கிற ஸ்னாப்ஷாட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. அது வர ஆரம்பிச்சு 3 வாரம் ஆகுது. ஸோ இது வரைக்கும் அவங்க விட்டுருக்க ஸ்னாப்ஷாட்ஸ்ல என்னென்ன புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாப்ஸ் விட்டுருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஃப்ராக் எப்படியோ ஜாவாக்கும் அந்த ஃப்ராக் விட்டாங்க. ஸோ 3 டைப் ஆஃப் ஃப்ராக்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோய் ரீஜன்ஸ்ல ஸ்பான் ஆகும். இது வந்து சாதா ஃபாரஸ்ட் அண்ட் பிளைன்ஸ் பயம்ல ஸ்பான் ஆகும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெசர்ட் ரீஜன்ஸ். ஸோ அந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ஃப்ராக்ஸ் வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஃப்ராகே வந்து நம்மளால பிரீட் பண்ண முடியும். நம்மளால ஸ்லைம் பால்ஸ் யூஸ் பண்ணி அடிக்க முடியும். அது மட்டும் இல்ல, ஃப்ராக் ஆல் இன்னொரு விஷயமும் பண்ண முடியும். ஸோ ஃப்ராக்ஸால குட்டி குட்டியா இருக்கிற ஸ்லைம் வந்து அடிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாக்க வச்சு ஒரே போட போட்டுருவாப்ல. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குட்டி ஸ்லைம்ஸ் வந்து ஃப்ராக்ஸால் அடிக்க முடியும். அது மட்டும் இல்ல, மேக்மா கியூபி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ராக்ஸால் அடிக்க முடியும். மேக்மா கியூப்ஸ் அடிச்சாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வேர்டன்ட்
ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் பண்றேன். இத நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இங்க இருந்து ஒரு ஃபிராக் புடிச்சிட்டு நெதருக்கு போய் அங்க ஒரு குட்டி மேக்மா கியூப் அடிச்சு அதுல இருந்து ஃபிராக் லைட் எடுத்து நம்ம வந்து பில்டிங் யூஸ் பண்ணுவோம் கைஸ். அதுவும் இவ்வளவுத்தையும் வந்து பண்ணா ஒரே ஒரு ஃபிராக் லைட் தான் வரும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு ஸ்டாக் எடுக்கிறதுக்கு 64 மேக்மா கியூப்ஸ் வந்து நீங்க கொல்லணும். இப்ப புரியுதா நான் எப்படி சொன்னேன்னு? இன்னும் ஒரு விஷயம் என்ன விட்டுட்டேன் அப்படின்னா, டாட் போல்ஸ் வந்து நம்மளால பக்கெட் பிடிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட் ஆஃப் டாட் போல் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஃப்ராக பத்தின டீடைல்ஸ் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் சொல்லியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அடுத்த மாப்புக்கு போமா? ஸோ அடுத்த மாப் வந்து பார்த்தீங்கன்னா மாப் ஓட்டிங்ல ஜெயிச்ச அல்லை அல்லை அந்த மாப் தான் ஆலை மாப். ஸோ ஆலை மாப் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக அழகாக இருக்க அப்படி குட்டி ஒரு ஏஞ்சல் மாதிரி நம்ம பக்கத்துலேயே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆலை மாப்போட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பிளாக் எடுத்து இப்போ நீங்கள் இப்படி சும்மா த்ரோ பண்ணிட்டு கீழே வந்து கிடக்கிற மாதிரி இப்படி சும்மா த்ரோ பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் ஆலையோட கையில் டே ஆலை எங்கடா போகிற நீங்கள் வாடாரி டே தம்பே இந்த ஆலை கையில் இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஏதாவது ஒரு அந்த பிளாக்ஸ் இருந்துச்சுன்னா ஆலை மாப் கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப எடுத்துகிட்டு நம்மகிட்டே வரும். பாருங்களேன், வருதா 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 இங்கே வாடாடி. ஆ ஓகே, அதையும் பிக்கப் பண்ணுறானா? இப்போது அந்த பிளாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்மகிட்ட வந்து கொடுக்கணும். எஸ், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலையோட வேலை. ஸோ இதே போல் இப்போ ஒரு நோட் புக் பிளாக்கை வச்சுட்டு நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் த்ரோ பண்ணிவிட்டு இப்போ இந்த நோட் புக் பிளாக்கை ஒரு அடி அடிச்சிங்க அப்படின்னா ஆலை காதில் விழுந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த நோட் புக் பிளாக்கில் வந்து எல்லா பிளாக்ஸையும் த்ரோ பண்ணோம். பாப்பமாக த்ரோ பண்ணுதானே? அல்லே அல்லே இல்லை ஏன்டா தான் த்ரோ பண்ணுவோம் கேட்கல நினைக்கிறேன். ஆ ஓகே, இனிமேட்டு இந்த நோட் புக் பிளாக்கில் தான் வந்து உழுவான்னு நினைக்கிறேன். ஸோ த்ரோ பண்ணிக்குவோம். த்ரோ பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆமாம் நோட் புக் பிளாக்லாம் தான் த்ரோ பண்ணியிருக்க அப்படி அது திரும்ப அவன்டே விழுது அங்கேயே விழுந்துக்கிட்டு. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் ஃபார்ம்ஸ்லாம் நம்ம ஏதாவது ஆலை மாப்ஸ் வச்சு பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வீட் ஃபார்ம் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா சீடெல்லாம் நீங்கள் ஷார்ட் பண்ணணும், ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா சீட்ஸை மச்சும் பிக் பண்ணுற மாதிரி நிறைய ஆலை மாப்ஸ் கிட்ட சீடை கொடுத்து விட்டிங்கன்னா அவன் வந்து எல்லாத்தையும் பிக் பண்ணிக்குவான். ஸோ அது மட்டும் இல்லாமல் திரும்ப இந்த பிளாக் வந்து நமக்கு வாங்கணும் அப்படின்னா திரும்ப அவனை ரைட் கிளிக் பண்ணால் அந்த பிளாக் கொடுத்துருவான். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேறு ஒரு பிளாக் வந்து பார்த்திங்கன்னா அவன் கையில் கொடுத்துட்டு அதை நம்ம த்ரோ பண்ணுற மாதிரி நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு வேறு லெவலில் ஃபீச்சர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஆலை மாப்ஸ் வந்து கூட இருந்துச்சு அப்படின்னா நம்ம சவுண்டு பாருங்க ஏதோ ஃபேரி டெய்ல் வேர்ல்ட் இருக்கிற மாதிரி கஷ்டமாக கஷ்டமாக கத்திட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ ஒரு குட்டி ரூமுக்குள்ள நிறைய ஆலை மாப்ஸ் ஷார்ட்டிங்காக நீங்கள் வந்து சமன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பாட்டு ஜாலியாக ஒரு நடுவில் போய் நீங்கள் ஏஃப்கே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம வண்டையை தான் போட்டு இவனுக்கு உருட்டு விட்டுன்னு விட்டுவானுங்க. ஸோ அதனால் வந்து இது கொஞ்சம் மண்ட வழியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எனிவேஸ் மைன்கிராஃப்ட் அது கொஞ்சம் ஏதாவது என்ன பாருங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலை மாப்ஸோட ஃபீச்சர்ஸ். ஸோ ஆலை மாப்ஸ் வந்து நம்ம எங்கே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பிள்ளைகள் ஒரு போஸ்ட்ல ஐன்காலமாக பிடிச்சி வச்சிருக்க மாதிரியே ஆலை மாப்ஸே பிடிச்சி வச்சிருப்பாங்க அப்படின்னு போட்டுருந்துச்சு. பட் ஆனால் நான் தெரிய பார்த்த ரெண்டு பிள்ளைச்சர் ஒரு போஸ்ட் பிள்ளைங்க ஆலை மாப்ஸ்க்கான இடம் இருக்குது. பட் ஆனால் ஆலை மாப்ஸ் இல்லை அதுக்குள்ளே. ரெண்டாவது இடம் உட்லாண்ட் மென்ஷன். உட்லாண்ட் மென்ஷனுக்குள்ள இந்த ஜெயில் மாதிரி இருக்கிற இடத்துல ஆலை மாப்ஸ் பிடிச்சி வச்சிருப்பாங்க அப்படின்னு போட்டுருந்தது. பட் ஆனால் இங்கேயும் லோட் ஆகலை. மேபி ஸ்னாப் ஷாட் ஏரஸாக இருக்கலாம். ஸோ ஃபியூச்சர் அப்டேட்ஸில் பார்க்கலாம். ஸோ ஆலை மாப்ஸை பற்றி பார்த்தாச்சு. இப்போ வார்டனை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபைனலி ரொம்ப நாளாக டாக்ஸில் இருந்து வார்டன் மாவை எப்படியோ ஸ்னாப் ஷாட்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேவலை தான் வந்து சமணம் அப்படி. ஸோ அந்த கேவலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் இருக்கு பார்த்தீங்களா, இதான் சமனிங் பிளாக். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷல்க் ஷெரி. ஏன்னா இவ்வளோ கஷ்டமாக பேர் வைக்கிறீங்க, ஷல்க் ஷெரிக்கர். எப்பா இன்னும் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த பிளாக்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் தான் வந்து வார்டன் வந்து சமன் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம கச்சாமச்சா நம்ம இங்கே சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வார்டன் வந்துடும் அப்பல. ஸோ வார்டன் வந்துட்டு நம்மளை ஒன் ஹிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாப்பில். ஸோ வார்டன் தான் இருக்கிறதுலேயே வந்து
வந்து பவர்ஃபுல்லான மாப் இன் மைன்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வானனால் ஒரே அடியில் 22.5 ஹார்ட்ஸ் டேமேஜ் வந்து பண்ண முடியும். அதாவது நீங்கள் ஃபுல் நெதரைட் ஆர்மர் போட்டிருந்தாலும் உங்களை ஒன் ஹிட் பண்ணலாம், ஒரே ஹிட்டில் முடிச்சு போட்டு போயிட்டே இருப்பாப்பில். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு வந்து ஹார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக அதிகம், ஜென்டர்மேனை விட எக்கச்சக்கமாக அதிகம். அது மட்டும் இல்லாமல் வானங்கிட்டே நம்ம தப்பிச்சு போனோம் அப்படின்னா ஒரே வழிதான் இருக்குது, ஸ்னீக் பண்ணி சத்தம் போடாமல் இந்த இடத்த விட்டு ஒரு 60 செகண்ட்ஸ் நம்ம வந்து சத்தம் போடாமல் கமைதியாக அவனை வந்து விட்டோட்டோம், அவனை கோவப்படுத்தாமல் நம்ம பாட்டு கமைதியாக விட்டோம் அப்படின்னா அவனே திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மனுக்குள்ள போட்டு உள்ளே போயிடும் அப்படி. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் வார்டனால் வந்து பார்க்க முடியாது, கேட்கறத வச்சு தான் வார்டன் வந்து பார்த்தீங்கன்னா போவாப்பில். ஸோ இப்போ நம்ம இங்கே சத்தம் போட்டோம் அப்படின்னா தலைவர் வந்து ஸ்னோபால் எடுத்து இந்த இடத்துல அடித்தோம் அப்படின்னா அங்கே வந்து வார்டனுக்கு சத்தம் கேட்கும், அந்த இடத்துக்கு வந்து தலைவர் கரெக்டாக போயிடுவார். இது மட்டும் இல்லாமல் புது எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அது வார்டனால் மட்டும்தான் ட்ரிகர் பண்ண முடியும். ஸோ அது என்ன எஃபெக்ட்னு கேட்டிங்கன்னா டார்க்னஸ் எஃபெக்ட். ஸோ இப்போ நம்ம வந்து டார்க்னஸ் எஃபெக்ட் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அது வந்து ஒரு எஃபெக்ட் அப்படியே போயிட்டு வரும் ஒரு வேவ்ஸ் மாதிரி. ஸோ நம்மளுக்கு வந்து கண்ணு ஒன்றுமே தெரியாது. ஸோ இப்போ நம்ம டார்ச்சை நம்ம வந்து இந்த இடத்துல பேஸ் பண்ணியிருந்தா கூட நம்மளுக்கு இந்த இடம் வந்து ஃபுல்லாக அப்படியே கருப்பாக தான் தெரியும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து வார்டன் பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னா இந்த எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆயிரும், இப்படி ட்ரிகர் ஆகி அது பாட்டு வேவ் ஃபார்ம்ஸில் போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இதான் அந்த டார்க்னஸ் எஃபெக்ட். இந்த எஃபெக்ட் விட்டு போனோம் அப்படின்னா வார்டன் விட்டு தள்ளி போனால் போதும், ஸோ இந்த எஃபெக்ட் வந்து போயிடும். ஸோ இதுலேயே தெரியலையா இது எவ்வளோ கஷ்டமான ஒரு மாப்புன்னு. என்னோட நம்மளோட ஹார்ட் கோர் வரல வேணா நம்ம போய் சும்மா போய் வார்டன் அண்ணே நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு ஓடி வந்துடும் திரும்ப, அதுக்கே நம்ம போனால் திரும்ப வரமாட்டோம்னு நினைக்கிறேன். வார்டனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு புது பயம் ஒன்று வந்திருக்கு. ஸோ அந்த பயம் தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நம்ம அந்த பயமில் தான் இருக்கோம், நான் அதையும் நோட்டீஸ் பண்ணல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீப் டார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பயம் வந்து கேவ்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது என்ன பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயம் ஃபுல்லாக வந்து இந்த ஸ்கல்க் பிளாக்கா அதுதான் இருக்கும் ஃபுல்லாகவுமே. இதில் இந்த பிளாக்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அவ்வளோதான், வேறு ஒன்றும் புதுசாக வந்து கிடையாது. மோஸ்ட்லி இதில் இந்த டீப் டாக்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வார்டன்ஸ் சமணம் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையாவும் இருக்குது, அவ்வளோதான். டீப் டாக் பயமில் வேறு எதுவும் ஸ்பெஷாலிட்டி கிடையாது, அவ்வளோதான். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைன் கிராஃப்ட் வந்து ஒரு புது ஸ்ட்ரக்சரை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேர்ல்டுக்கு வந்து புதுசாக இம்போர்ட் பண்ணியிருக்காங்க, அதுதான் இந்த ஏன்சியன் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டீப் டாக் பயோமில் தான் இது வந்து இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கேவுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஏன்சியன் சிட்டி, தொலைஞ்சு போன ஒரு சிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல் இந்த இடத்த வந்து வார்டன் வந்து பாதுகாக்கிற மாதிரி ஒரு சினாரியோவில் வந்து இந்த சிட்டியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லூட்டும் கிடைக்கும். ஸோ என்ன லூட் கிடைக்கும் அப்படின்னா இந்த லூ செஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு புது என்சான்மெண்ட் கிடைக்கும், என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் ஸ்னீக் 3. ஸோ இந்த என்சான்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும். சீதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லெகிங்ஸில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்னீக் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்பீடாக ஸ்னீக் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து நான் ஸ்விஃப்ட் ஸ்னீக் 3 வந்து போட்டுட்டேன். போட்டுட்டு நம்ம வந்து இப்போ நம்ம போட்டுட்டு நான் இப்போ வந்து ஸ்னீக் பண்ணனா நல்லா ஸ்பீடாக ஸ்னீக் பண்ண முடியும். இது வந்து நான் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஸ்னீக் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது 75% ஸ்பீடில் வந்து சாதா வாக்கிங் ஸ்பீடுக்கு வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்னீக் பண்ணுவோம். இப்போ அதை கழட்டிட்டு ஸ்னீக் பண்ணனா இதுதான் நம்மளோட ஒரிஜினல் ஸ்பீடு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஃப்ட் ஸ்னீக் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 25% 25% 25% அப்படின்னு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக கிடைக்கும். ஸோ இந்த என்சான்மெண்ட் போட்டு நம்ம வார்டன்கிட்டே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக தப்பிச்சு ஓடுறதுக்காக இந்த என்சான்மெண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. நைஸ், நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டல் இதில் வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி ஒரு செக்ஷன் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது பிளாக் கிடைக்கும், ரீஇன்ஃபோர்ஸ்டு டீப் ஸ்லேட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக். ஸோ அந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் மூவ் பண்ண முடியாது, அது மட்டும் இல்லாமல் சர்வைவலில் நம்மளால் அந்த பிளாக்கை எடுக்கவே முடியாது பெட்ராக் மாதிரி. ஸோ அதனால் வந்து அந்த பிளாக் வச்சு நம்ம அந்த பிளாக் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தெரியல. பட் ஆனால் அது அப்சிடியனை விட அதுக்கு சில பவர் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஏதோ ஒன்று பார்ப்போம். ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீப் பிளாக் பயம் பற்றி பார்த்தாச்சு. இப்போ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு பயம் வரப்போகுது. ஸோ அந்த பயமோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் பயம். கேம் இன்னும் வரல, பட் ஆனால் அந்த பயம் வந்து என்னென்ன பிளாக்ஸ் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிச்சு. எடிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ அடுத்த ஸ்னாப்ஷாட்டை விட்டு மேங்க்ரூவ் பயம் விட்டானுங்க லூசு பசங்க. சரி வாங்க போய் மேங்க்ரூவ் பயமாக பார்ப்போம். ஸோ இந்த பயமுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் ஸ்வாம் பயம். ஸோ இந்த பயம் தான் புதுசாக வந்திருக்கு. ஸோ இந்த பயமில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்க மேங்க்ரூவ் ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கு. ஸோ அந்த மேங்க்ரூவ் ட்ரீஸில் வந்து என்னென்ன பிளாக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேடா லாகையே காணும். இது வந்து பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் ரூட்ஸ், இது வந்து மேங்க்ரூவ் லீவ்ஸ். ஓகே, மேலே மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா லாக்ஸ் இருக்குது, அது எவ்வளோ ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் தான் இருக்குது. மோஜாங்க இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக் எடுத்து பார்த்தீங்க போல மரத்துக்கெல்லாம் ரூட்ஸ் இருக்குன்னு இப்போ தான் தெரியுதா? ஸோ ஓகே, ஸோ நான் வந்து ஜோக்கு தான் சொன்னேன். இப்போ என்ன மேட்ரு அப்படின்னா மேங்க்ரூவ் ட்ரீஸ் வந்து எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரூட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. ஸோ மேங்க்ரூவ் ட்ரீல வந்து பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் ப்ரொபகுலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இது தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்ளிங் மாதிரி. ஸோ இந்த சாப்ளிங் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து இப்போ இந்த ப்ரொபகுலை வந்து நம்ம போன் மில்க் பண்ணோம் அப்படின்னா வந்துருச்சா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் ட்ரீ. ஓ, இப்படி தான் வளருதே வா இது. ஓகே, நைஸ், வெரி நைஸ். ஸோ இந்த ப்ரொபகுலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணிக்குள்ளேயும் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போன் மில்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு
இது நம்ம போன் மில் பண்ணோம் அப்படின்னா தண்ணிக்குள்ளேயும் இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா வளரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதான் ப்ரொபகலே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ் லாகு. ஸோ சாதா லாகில் வந்து நம்மளால் என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ் லாக்ஸையும் வச்சு பண்ணலாம், மேங்க்ரோவ் உள்ளே வச்சு பண்ணலாம். மேங்க்ரோவ் டோர் எப்படி இருக்குது? ஆக்சுவலி திஸ் இஸ் நைஸ் கேஸ். இந்த டோர் நல்லா தான் இருக்குது, இந்த டோரோட டிசைன் நல்லா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேங்க்ரோவ் பயமில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளாக்கும் கிடைக்கும், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மட்டு பிளாக். ஓகே, ஸோ மேங்க்ரோவ் பயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாம் பயமையும் ஜங்கிள் பயமையும் சேர்த்து வச்ச மாதிரி ஒரு பயமாக இருக்குது. பட் ஓகே, புதுசாக ஏதோ ஒரு பயம் கொண்டு வராங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ மேங்க்ரோவ் ஸ்வாம்பில் வேறு என்ன கிடைக்கும் அப்படின்னா வேறு எதுவும் கிடைக்காது. இந்த புது ட்ரீஸும் அதுக்கப்புறம் மட் பிளாக்ஸும் தான் இங்கே கிடைக்கும்னு நினைக்கிறேன். நத்திங் மோர் இன்ட்ரெஸ்டிங். ஸோ இந்த பயம்க்குன்னு எதுவும் தனியாக ஒரு ஸ்பெஷாலிட்டிலாம் கிடையாது. ஸோ அவ்வளோதான், ஏன் இப்படி லேக் ஆகுது? இந்த பயம் ஹெவி லோட் எடுக்குது கைஸ், பயங்கரமாக லேக் ஆகுது. ஸோ ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓகே இந்த மாதிரி தான் வந்து மட்டு பிளாக்ஸ்லாம் ஸ்பான் ஆகுது போல். ஓகே, ஸோ மட்டு பிளாக்ஸை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம் கைஸ். சாதா டர்ட்டில் வந்து வாட்டர் பாட்டில் எடுத்து பச்சைக்கின அந்த மேலே ஊற்றினோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா மட்டாக மாறிடும். ஸோ இந்த மட்டு பிளாக் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டு பிளாக்கையும் மேங்க்ரோவ் ருச்சி சேர்த்து வச்சாலும் நமக்கு வந்து மட்டி மேங்க்ரோவ் ருச்சி கிடைக்கும், வெரி நைஸ். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட மட்டு பிளாக்கையும் வீட்டையும் சேர்த்து வச்சோம் அப்படின்னா நம்ம வந்து பேக்குடு மட்டு கிடைக்கும். ஸோ இந்த பேக்குடு மட்டை தூக்கி நம்ம வந்து இப்படி பிரிக்காக நம்ம பில்ட் பண்ணோம் அப்படின்னா மட்டு பிரிக்ஸ் கிடைக்கும். எஸ், இதான் அந்த மட்டு பிரிக்ஸ். மட்டு பிரிக்ஸ் வச்சு தான் இந்த வாழை வந்து கட்டியிருக்கேன். ஸோ இந்த மட்டு பிரிக்கோட டெக்ஸ்சர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. ஸோ நம்ம 1.19 வந்துச்சுன்னா நம்ம வேர்ல்டு அப்கிரேட் பண்ணிட்டு அதில் போய் நம்ம மட்டு பிரிக்ஸ் வச்சு எதாவது கட்டுவோம். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ஸ்ட்ரக்சர் பார்க்க. ஸோ எஸ், இது அப்புறம் வந்து நம்மளால் சாதா ஸ்டோன் பிரிக்ஸில் வந்து நம்மளால் என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மட்டு பிரிக்ஸ்லையும் நம்மளால் பண்ண முடியும். ஓகே, ஸோ இன்னொரு மேட்ரு என்ன புதுசாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிகவரி காம்பஸ். உங்களோட சர்வைவல் வேல் நீங்கள் வந்து செத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் ரீச் பண்ணாததுக்கப்புறம் ரிகவரி காம்பஸ் வச்சுருந்தீங்கன்னா கரெக்டாக அது எந்த இடத்துல நீங்கள் செத்து போனீங்க அப்படின்னு சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணுவான். ஓகே, நான் இந்த இடத்துல ரீஸ்பான்ஸ் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல போயிட்டு கில் அட்டியே கொடுத்தாலும் எல்லாருமே சுத்துருவோமா. இப்போ ரீஸ்பான் ஆனதுக்கப்புறம் ரிகவரி காம்பஸ் எடுத்து கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா எந்த சைடில் பாயிண்ட் அவுட் பண்ணுதுன்னா இந்த சைடில் பாயிண்ட் அவுட் பண்ணுது. இப்போ நம்ம வந்து இதே டைரக்ஷன் அப்படியே போய்கிட்டே இருந்தோம்னா எங்கே ஆ தோ. ஸோ கரெக்டாக நம்மளோட திங்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிகவரி காம்பஸ் வச்சு யூஸ் பண்ணி வந்துடலாம். வேறு டைமென்ஷன் வந்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைமென்ஷனுக்குள்ளே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரிகவரி காம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ரிகவரி காம்பஸ் வந்து நம்ம எப்படி கிராஃப்ட் பண்ணுறது? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ ஷாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் வேணும். அதுக்கப்புறம் சாதா ஒரு காம்பஸ் அதுவும் வேணும். ஸோ இதை தூக்கி இங்கே வச்சுட்டு இந்த இப்படி நம்ம ஒரு காம்பஸை தூக்கி வச்சு அதை சுற்றி எக்கோ ஷாட்ஸை வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிகவரி காம்பஸ் வந்து கிடச்சிடும். ஸோ எக்கோ ஷாட்ஸ் எப்படி எடுக்கிறது? இந்த ஏன்ஷியன் சிட்டிக்கு போகணும். தனியாக முடிச்சோம்னு கரெக்டாக வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது புது அப்டேட் விட்றாங்க, முன்னாடியே விட்டுருக்கலாம்ல, இதையும் சேர்த்து கவர் பண்ணியிருப்பான் அப்படியே. சார், ஏன்ஷியன் சிட்டிக்கு நான் நெதருக்கு வரேன். சரி, கமான் ஷாட்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ ஷாட்ஸ் இருக்கா? ஸோ இதுதான் இங்கேருந்து நம்ம வந்து எக்கோ ஷாட்ஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிகவரி காம்பஸ் வந்து செஞ்சிக்கலாம். ஸோ இதில் வந்து இன்னொரு அடிஷ்னல் வந்து பார்த்திங்கன்னா ஏன்ஷியன் சிட்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு ஃபெசிலிட்டி. ஓகே, நைஸ். இந்த போர்ட்டலுக்கு ஏதாவது ஒரு யூஸ் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எதுவும் கொண்டு வரல, மேபி கொண்டு வந்தாங்கன்னா சிரிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு இதை லைட் பண்ணி எங்கேயா போகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இது எல்லாம் எதுக்கு வச்சிருக்கானுங்கன்னு தெரியல, சரி பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே, ஸோ நம்ம வந்து பிளாக்ஸ் எல்லாம் பற்றி பேசிட்டோம். ஃபைனலி எனக்கு பிடிச்ச, ரொம்ப 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 பிடிச்ச, எனக்கு பிடிச்ச அப்டேட் வந்து போட்டில் போட்டில் வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா புது அப்டேட் கொண்டு வந்திருக்கானுங்க. போட்டில் செஸ்ட்டில் வந்து போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டை வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே ரொம்ப தூரம் நம்ம வந்து கேரி பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்ம திங்ஸ் எல்லாம் தூக்கி செஸ்ட்டில் வச்சுட்டு நம்ம போட்டில் வச்சுட்டு நம்ம பார்த்து போயிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஃபீச்சர் ஆக்சுவலி இயர்லி கேம்ஸ்க்குலாம். ஸோ ஷெல்கர் பாக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்மளோட பேஸை வந்து ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ரொம்ப ரொம்ப நல்ல டெக்னிக்கு, நல்ல ஒரு அப்டேட்டு. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ ஆக்சுவலி நம்ம இதை வந்து சர்வைவல் மோடில் உடச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் பிளாக்காக தான் வருது. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பர் வித் மைன் காட்டு அப்புறம் டிஎன்டி வித் மைன் காட்லாம் உடச்சோம் அப்படின்னா தனித்தனியாக வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்லேருந்து நம்மளுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிளாக்காக தான் வரப்போகுது. இப்போ நம்ம சர்வைவல் மோடில் போயிட்டு இதை நம்ம பிரேக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பிளாக்காக தான் வரப்போகுது. பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் பிளாக்காக தான் வரும், தனித்தனியாக உடையாது முன்னாடி மாதிரி. அப்பாடா மோஜாங், ஒரு வழியா இதை பண்ணிங்களே, சரி பண்ணிங்களே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். எஸ், அவ்வளோதான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாத்த பற்றி நான் வந்து கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்திருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அப்டேட்ஸ் தான், அப்புறம் சின்ன சின்ன அப்டேட்ஸ் தான், அது நம்மளுக்கு தேவையில்லை. மேஜராக என்னென்ன பெரிய அப்டேட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். அண்ட் எஸ், இதை நான் ஏதாவது சப்போஸ் விட்டுருந்தேன்னா கூட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், நான் வந்து அதை பின் பண்ணி வச்சிடறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெஷ்ஷாக ஷேர் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பதிலுக்கு பிள்ளைங்க இந்த டேலில் போட்டு வச்சிங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங். நான் உங்களால் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.